வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசதி. தலைப்புச் செய்திகள். அரசு துறைகளில் கடந்த 6 மாதங்கள் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், வரும் சனிக்கிழமை ஆய்வு நடத்த உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடாளுமன்ற நடைமுறைகளை முற்றிலும் காகிதமற்ற முறையில் மேற்கொள்ள நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தொடங்கியது ஜிஎஸ்டி கவுன்சிலின் 38வது கூட்டம். வருவாயை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு, விளக்கம் அளிக்க கோரி மத்திய அரசுக்கு உத்தரவு. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்தியர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என பிரதமர் தெளிவாக விளக்கம் அளித்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இடம்பெயரும் அகதிகள் விவகாரம், உலக நாடுகள் சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 387 ரன்கள் குவிப்பு. ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் அபார சதம். இனி விரிவான செய்திகள். அரசு துறைகளில் கடந்த 6 மாதங்கள் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வரும் சனிக்கிழமை ஆய்வு செய்ய உள்ளார். பிரதமராக அவர் 2வது முறை பதவியேற்ற பிறகு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் விளக்கம் அளிக்க உள்ளனர். குறிப்பாக வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சித் துறையில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறைகளின் மூத்த அதிகாரிகள் பிரதமரிடம் விரிவாக எடுத்துரைக்க உள்ளனர். கடந்த சில வாரங்களாக வாரந்தோறும் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின்போது பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர்களிடம் பிரதமர் ஏற்கனவே ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் கூட்டத்தில் விரிவான ஆய்வை மேற்கொள்வார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் குறித்த செயல்கூட்டம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு நாடுகளில் மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான ஒருங்கிணைப்பு குழுவில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர ஐநாவின் முன்னாள் செயலாளர்கள் 2 பேர், 9 நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச பிரதிநிதிகளும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். நாளை புதுதில்லி வரவுள்ள போர்த்துகீசிய பிரதமர் அன்டோனியோ கோஸ்டாவும் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். மக்களவை மற்றும் மாநிலங்களவை செயல்பாடுகளை முற்றிலும் காகிதமற்ற முறையில் செயல்படுத்த வேண்டும் என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை அலுவலர்களின் 79வது மாநாட்டை டேராடூனில் தொடங்கி வைத்து பேசிய அவர், நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் காகிதமில்லா நடைமுறையை கொண்டுவர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சட்டப்பேரவைகளில் அவை உறுப்பினர்களுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருப்பதாகவும் அதேவேளையில் பொறுப்புணர்வுடன் அவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சட்டமன்றங்களில் மக்கள் பிரச்சினைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். 2 நாட்கள் நடைபெறும் சட்டப்பேரவை அலுவலர்கள் மாநாட்டில் அவை நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. தேசிய அகண்ட அலைவரிசை திட்டத்தின் மூலம் நாட்டு மக்களின் அனைத்து தகவல் தொடர்பு தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று தேசிய அகண்ட அலைவரிசை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், துரிதமாக வளர்ச்சி கண்டுவரும் டிஜிட்டல் தகவல் பரிமாற்ற கட்டமைப்பை இந்த திட்டம் மேலும் வலுப்படுத்தும் என்று தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் இணையதள சேவை கிடைத்துவிடும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். தேசிய அகண்ட அலைவரிசை திட்டத்தின் இலட்சணியையும் தகவல் குறிப்பேட்டையும் அவர் வெளியிட்டார்.
மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் ஷாம்ராவ் தோத்ரே, தொலைத்தொடர்புத்துறை செயலாளர் அன்ஷு பிரகாஷ் மற்றும் உயரதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று GST கவுன்சிலின் 38வது கூட்டம் நடைபெற்றது. GST வரி வருவாய் கடந்த நவம்பர் மாதம் 1,03,492 கோடி ரூபாயை எட்டியது. கடந்த சில மாதங்களாக தேக்க நிலையில் இருந்த GST வரி வருவாய் கடந்த மாதம் அதிகரித்துள்ளதால் வரி வருவாயை மேலும் உயர்த்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய GST வரி இழப்பீட்டுத் தொகையான 35,298 கோடி ரூபாயையும் மத்திய அரசு விடுவித்துள்ளது. GST வரி வருவாயை மேலும் துரிதப்படுத்த மத்திய மாநில அரசுகளின் வருவாய்த்துறை அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பாக GST தாக்கல் செய்யும் முறையை எளிமையாக்குவது, வரி விகிதங்களை மறுவரையறை செய்வது உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அதிகரிப்பதே மத்திய அரசின் முக்கிய இலக்கு என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒருங்கே இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2022 சூரிய மின்சக்தி திட்டங்கள் மூலம் 1,00,000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஜவடேகர் அப்போது குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திரமோடி இயற்றியுள்ள தேர்வு போராளிகள் என்ற நூலின் பிரெயில் பதிப்பை மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் இன்று வெளியிட்டார். இடைநிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் தேர்வு நெருங்கி வரும் நிலையில் தேர்வு போராளிகள் என்ற பிரதமரின் படைப்பை பார்வையற்றோர் படித்து புரிந்து கொள்வதற்காக இந்த பதிப்பு அச்சிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் பார்வையற்றோர் கல்யாண் சங்கத்தின் சார்பில் அச்சிடப்பட்ட இந்த புத்தகம் நாட்டின் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு பயன்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். और इंग्लिश में भी बनाई है. निश्चित रूप से ये दृष्टिबाधित लोगों के लिए, विशेषकर छात्र छात्राओं के लिए जो पढ़ाई कर रहे हैं और परीक्षा देते हैं, उनके लाभदायक होगी. हमारा प्रयास हो गया कि उनको हम मदद करें कि वो सारे देश में इस किताब का प्रचार प्रसार करने में सफलता प्राप्त करें. குடியுரிமை திருத்த சட்ட மசோதா நாட்டில் ஏற்கனவே குடியுரிமை பெற்றவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சிறுபான்மையினர் நலதின நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஏற்கனவே குடியுரிமை பெற்ற இந்தியர்களுக்கு இச்சட்டம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவில் குடியேறியுள்ளவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதை வரையறைப்படுத்தவே இத்திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிலர் சமூகத்தினர் இடையே பிரிவை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சி செய்வதை புரிந்து கொண்டு மக்கள் நாட்டின் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பாதுகாக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு கடந்த 5 8,00,000 சிறுபான்மையினருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து மத ரீதியிலான துன்புறுத்தல்களால் வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்த முஸ்லிம்கள் அல்லாத பிற சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்க வகை செய்யும் வகையில் மத்திய அரசு குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் இந்த சட்டத்திருத்தத்திற்கு தடை விதிக்க கோரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் உட்பட 60 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பாப்டே, நீதிபதிகள் கவாய் மற்றும் சூரியகாந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டனர். இது தொடர்பாக மத்திய அரசிற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் அடுத்தகட்ட விசாரணையை ஜனவரி 22 ஒத்திவைத்தனர். நிர்பயா பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் 4 குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிர்பயா பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் 4 குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குற்றவாளிகளில் ஒருவரான அக்ஷய்குமார் சிங் தண்டனையை குறைக்கும்படி உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் பானுமதி தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மறு ஆய்வு என்பது மீண்டும் மீண்டும் விசாரணை நடத்துவது அல்ல என்று கூறி குற்றவாளியின் மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இதனிடையே உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 4 பேரும் குடியரசுத் தலைவரிடம் கருணை மனுக்கள் அளிப்பது குறித்து என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை ஒருவார காலத்திற்குள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று திகார் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் நவோதியா வித்யாலயா மற்றும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை நீட்டித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக 2020-21 கல்வியாண்டு முதல் இப்பள்ளிகளில் இடஒதுக்கீட்டின் மூலம் மாணவ மாணவியர் பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், சமூக நலத்துறை மற்றும் சட்டத்துறையின் பரிந்துரையின்படி இப்பள்ளிகளுக்கு இடஒதுக்கீடு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு இதன் வாயிலாக அமல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை கிடைக்க மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்தியர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி இது தொடர்பாக தெளிவான விளக்கம் அளித்துவிட்டதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் 25 மாவட்டங்களில் உள்ள 107 முகாம்களில் மொத்தம் 59,814 இலங்கை தமிழர்கள் வசித்து வருவதாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வசிக்கும் எந்த ஒருத்தருக்கும் எந்த ஒரு மக்களுக்கும் எவ்வித பாதிப்பும் கிடையாது, தெளிவுபடுத்திட்டாங்க. மத்திய அரசு தெளிவாக இதில் தெரிவிக்கப்பட்டு விட்டது. இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கு வந்துள்ள இலங்கை மக்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதோடு குடியுரிமை திருத்த சட்டம் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்திய போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பாக பேசப்பட்ட மேலை உறுப்பினர்கள் இதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கு வந்துள்ள இலங்கை வாழ் மக்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தொடர்வது விரைவு செய்திகள். பாரதியார் பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான பன்வாரிலால் புரோஹித் விழாவில் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் சித்ரா ராஜகோபால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு உரை நிகழ்த்தினார். உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் உள்ளிட்ட பலர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர். குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் வரும் 23ஆம் தேதி பேரணி நடத்தப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய குடியுரிமை சட்டம் குறித்து திமுக சார்பில் சென்னை அறிவாலயத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பொருளாளர் துரைமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகளும், காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். சாதிமத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி ஆட்சியை பிடிக்க திமுக முயற்சிப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பிஜேபி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் வானதி ஸ்ரீனிவாசன் முன்னிலையில் பிஜேபியில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது திமுக செய்த தவறினால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இலங்கை தமிழர்கள் பற்றி பேசும் தகுதியை திமுக இழந்திருப்பதாகவும் அவர் கூறினார்.
பெரம்பலூர் மாவட்டத்தில் 102 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை எனவும் 56 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை எனவும் கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சாந்தா தெரிவித்துள்ளார். இந்த வாக்குச்சாவடிகளில் வெப் கேமரா மூலம் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். வழிபாட்டு தலங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் செய்யக்கூடாது என்று குறிப்பிட்ட அவர், தேர்தல் விதிமீறல் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தை விதிகளை மீறுபவர்களை கண்காணிக்க 2 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக பல்வேறு அதிகாரிகளுடன் இன்று அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டவுடன் வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் பணி தொடங்கும் என்று கூறினார். பதற்றமான வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பில் பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கல்வி கற்பிப்போம் என்ற போஷன் அபியான் ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருச்சி மணச்சநல்லூரில் இன்று நடைபெற்றது. திருச்சி கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாபன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நோக்க உரை ஆற்றினார். கல்வி கற்பிப்பதன் மூலம் பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். திருச்சி மாவட்ட வளர்ச்சித் திட்ட அலுவலர் புவனேஸ்வரி மற்றும் பலர் நிகழ்ச்சியில் உரையாற்றினர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பில் தூய்மை பாரதம், ஒரே பாரதம், உன்னத பாரதம் மற்றும் நீர் மேலாண்மை திட்டம் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கள விளம்பர உதவி அலுவலர் ஜெயகணேஷ் ஏடிஎஸ் கொசுவினால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற தூய்மை பாரத விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட பூச்சியியல் வல்லுநர் உதயகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தூய்மை பாரத திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய துப்புரவு பணியாளர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. கடலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சிறார் பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளை விசாரிக்க புதிய போக்சோ நீதிமன்றம் இன்று திறக்கப்பட்டது. இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் நூற்றுக்கணக்கில் தேக்கமடைந்து வரும் நிலையில் சிறப்பு நீதிமன்றங்களை திறக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் தனியாக சிறப்பு நீதிமன்றம் திறக்கப்பட்டது. இதனை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சிவஞானம் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சித்தமல்லி நீர்த்தேக்கத்திலிருந்து 5000 ஏக்கர் விவசாய பயன்பாட்டிற்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் ஒன்றியத்தில் உள்ள சித்தமல்லி நீர்த்தேக்கத்தில் 1989 ஆண்டு முதல் பாசனத்திற்கென தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனையொட்டி மாவட்ட ஆட்சியர் ரத்னா 886 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். வினாடிக்கு 36.68 கன அடி வீதம் திறக்கப்படும் தண்ணீர் காரைக்குறிச்சி, கோடங்குடி, நடுவலூர், இருகையூர், கார்குடி, சோழமாதேவி மற்றும் இடங்கண்ணி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 3500 ஏக்கர் விவசாய நிலங்களை சென்றடைகிறது. இன்று முதல் 55 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு பெற்றுள்ள எழுத்தாளர் சோ தர்மன் இந்த விருது தமக்கு சொந்த ஊரான உருளைக்குடி கிராம மக்களுக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்துள்ளார். சாகித்ய அகாடமி விருது மத்திய அரசு தனக்கு அளித்துள்ள அங்கீகாரம் என்று அவர் கூறியுள்ளார். கிராமத்தின் உயிர்நாடி கண்மாய்கள் என்று குறிப்பிட்ட சோ தர்மன் அவற்றை முறையாக தூர்வாரி பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமது கிராமத்தை மையமாக கொண்டு நூலை படைத்ததாகவும் சோ தர்மன் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது உலக செய்திகள். பல்வேறு நாடுகளிலிருந்து அகதிகளாக இடம்பெயரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த பிரச்சினையால் ஏற்படும் சுமையை உலக நாடுகள் சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் சர்வதேச அகதிகள் அமைப்பின் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய அவர், பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமே அகதிகள் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்றார். அகதிகளுக்கு வழங்க வேண்டிய உதவிகள் மற்றும் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் நாடுகளுக்கான உதவிகள் குறித்த புதிய நடைமுறை இந்த கூட்டத்தில் வகுக்கப்படும் என தெரிகிறது. நாடுகளுக்கு இடையேயான போர், உள்நாட்டு வன்முறை மற்றும் மத ரீதியிலான துன்புறுத்தல்கள் காரணமாக சுமார் 26 மில்லியன் மக்கள் அந்தந்த நாடுகளின் எல்லை வழியாக அகதிகளாக வெளியேறியுள்ளதாகவும் இதுவரை மொத்தம் 71 மில்லியன் மக்கள் அகதிகளாக இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் தெரியவந்துள்ளது. சிரியாவில் அரசு படைகள் நடத்திய விமான தாக்குதல் மற்றும் தரைப்படையினர் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 23 பேர் உயிரிழந்தனர். கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த கடைசி பகுதியான இட்லிப் பகுதியில் இந்த கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது.
இதில் சுமார் 30 பேர் காயமடைந்திருக்கக்கூடும் என்றும் இவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. சிரியாவில் கிளர்ச்சியாளர்களுக்கும் அரசு படையினருக்கும் நடைபெற்று வரும் போரில் கடந்த 2011 ஆண்டு முதல் தற்போது வரை 320,000 பேர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பனாமா நாட்டின் சிறைச்சாலையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 12 பேர் கொல்லப்பட்டனர். தலைநகரில் உள்ள லா ஜோயிட்டா சிறைச்சாலை வளாகத்தின் முன்பு உள்ளூர் கும்பல் ஒன்று தகராறில் ஈடுபட்டது. அப்போது கைத்துப்பாக்கியுடன் சிலர் சிறைச்சாலைக்குள் புகுந்து கைதிகளுடன் மோதலில் ஈடுபட்டனர். இந்த மோதல் துப்பாக்கிச் சண்டையாக மாறி வன்முறையாக வெடித்தது. இந்த சண்டையில் சிறை கைதிகள் 12 பேர் உயிரிழந்தனர். மேலும் 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பின்னர் அங்கிருந்த 8 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இனி வருவது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் முடிவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 206 புள்ளிகள் அதிகரித்து 41,558 புள்ளிகளாக வர்த்தகமானது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 56 புள்ளிகள் உயர்ந்து 12,221 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 71 ரூபாய் ஒரு காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 29,072 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,634 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 47,700 ரூபாயாகவும் 1 கிராம் 47.70 காசாகவும் விற்பனையாகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 77.58 காசாகவும் டீசல் விலை 69.81 காசாகவும் உள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற 388 ரன் இலக்கு நிர்ணயித்தது இந்திய அணி. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வருகிறது. டாஸில் வெற்றி பெற்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணி தொடக்கம் முதலே வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்களின் பந்து வீச்சை சிறப்பாக எதிர்கொண்டு விளையாடியது. தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ரோஹித் சர்மா 159 ரன்னும் கே எல் ராகுல் 102 ரன்னும் எடுத்து ஆட்டமிழந்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரேயஸ் ஐயர் 53 ரன்னும் ரிஷபந்த் 39 ரன்னும் எடுத்து ஆட்டமிழந்தனர். இதில் அணித்தலைவர் விராட் கோலி ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். இதனால் 50 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் குவித்தது. இதனைத் தொடர்ந்து 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்துள்ளது. लग रहा है गलत बॉल चूज की वहां पे ये दूसरा थी पढ़ के औसत के बाहर जा रही थी और क्या बढ़िया कैच पकड़ा है वहां पे बॉडी का बैलेंस बिल्कुल अच्छा फिटनेस இந்தியன் வங்கி சார்பில் மாநில அளவில் கண் பார்வை குறைந்தவர்களுக்கான செஸ் போட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. வரும் 21 மற்றும் 22 தேதிகளில் ராஜா அண்ணாமலைபுரம் இமேஜ் அரங்கில் இந்த போட்டி நடத்தப்பட இருப்பதாக இந்தியன் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லீக் முறைப்படி நடத்தப்படும் இந்த போட்டியில் முதல் 3 இடங்களை பிடிப்பவர்களுக்கு கோப்பைகளும் ரொக்கப் பரிசும் வழங்கப்படும். தொடர்வது வானிலை.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை மைய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை 31°C குறைந்த அளவு வெப்பநிலை 24°C பதிவாகும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், தொண்டி, ஆர் எஸ் மங்கலம் மற்றும் நாகை மாவட்டம் சீர்காழி ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தருமபுரி, கோயம்புத்தூர் மற்றும் கரூர் பரமத்தி ஆகிய இடங்களில் வெப்பநிலை 19°C பதிவாகியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன. பல்வேறு நகரங்களில் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரங்கள், வண்ண விளக்குகள் என உற்சாக கொண்டாட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரின் மையப்பகுதியில் வித்தியாசமான கிறிஸ்துமஸ் மரம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீயில் எரிந்து போன மரங்கள், சேதமடைந்த வீடுகளின் எரிந்த பாகங்கள், சிதைந்து போன தீயணைப்பு கருவி போன்ற பாகங்களில் வண்ண பேப்பர் மற்றும் அலங்கார பொருட்களை கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் மரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அண்மையில் அந்நாட்டின் நியூ சவுத் வேல்ஸில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 6 பேர் உயிரிழந்தனர். 700 வீடுகள் சேதமடைந்தன. மேலும் 30 லட்சம் ஏக்கர் பரப்பளவு காடுகள் எரிந்து சாம்பலாயின. இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் சிட்னி நகரைச் சேர்ந்த ஜேம்ஸ் டைவ் என்ற சிற்ப கலைஞர் இந்த வித்தியாசமான மரத்தை உருவாக்கியுள்ளார். செஞ்சிலுவை சங்கத்துடன் இணைந்து அவர் உருவாக்கியுள்ள வித்தியாசமான கிறிஸ்துமஸ் மரம் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இயற்கையாக கிடைக்கும் புல்லில் குளிர்பானங்கள் அருந்த பயன்படுத்தப்படும் ஸ்ட்ராவை வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த ஒரு இளைஞர் உருவாக்கியுள்ளார். பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கத்துடன் இவர் இந்த இயற்கை ஸ்ட்ராவை தயாரித்துள்ளார். தமது பகுதியில் சதுப்பு நிலங்களில் விளையும் நீளமான புல்லை பதப்படுத்தி ஸ்ட்ராவை உருவாக்கி வருவதாக அந்த இளைஞர் கூறுகிறார். கடந்த 2 ஆண்டுகளாக இதை தயாரித்து விற்பனை செய்து வருவதாகவும், இதன் மூலம் தனக்கு மாதம் ஒன்றுக்கு $400 அளவுக்கு வருவாய் கிடைப்பதாகவும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு துறைகளில் கடந்த 6 மாதங்கள் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள். வரும் சனிக்கிழமை ஆய்வு நடத்தவுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடாளுமன்ற நடைமுறைகளை முற்றிலும் காகிதமற்ற முறையில் மேற்கொள்ள நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தொடங்கியது GST கவுன்சிலின் 38வது கூட்டம். வருவாயை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. விளக்கம் அளிக்க கோரி மத்திய அரசுக்கு உத்தரவு. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்தியர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என பிரதமர் தெளிவாக விளக்கம் அளித்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இடம்பெயரும் அகதிகள் விவகாரம் உலக நாடுகள் சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 387 ரன்கள் குவிப்பு. ரோஹித் சர்மா, KL ராகுல் அபார சதம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 20:10 மணிக்கு. வணக்கம்.